ஹரிஹரா டிவி பெருமையோடு வழங்கும் This video is sponsored by Vagartha Journals. Journals for medical, dental and engineering colleges. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி 2020. அதாவது இந்த குரு பயிற்சி 2020 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. குருவாகப்பட்டவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு விஜயம் செய்கிறார். இந்த குரு பெயர்ச்சினால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறப் போகிறது, எந்தெந்த ராசிக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கப் போகின்றன அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். சிம்ம ராசி. குரு பகவான் உங்க ராசிக்கு 5-8ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ உங்க ராசியிலிருந்து 6ஆம் வீட்டுக்கு வர்றார். மகரத்துக்கு வந்து நேசம் அடைகிறார். சனி ஏற்கனவே 6ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சரி, குருவோட பார்வை வந்து உங்க ராசிக்கு 2ல விழுது, அதாவது 2 கண்ணில விழுது. சரி, சுப காரியங்களுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அப்புறம் வங்கி கடன், அதாவது பேங்க்ல யார் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணி வெயிட்டிங்ல இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பேங்க் லோன் கிடைக்கும். ராசிக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும். நிறைய பயணங்கள்லாம் போவீங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், அதனால் நிறைய லாபங்கள் கிடைக்கும். சரியா, இது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறவில் சுப நிகழ்ச்சிகள் நிறையமாக நடக்கும். அப்புறம் இந்த நீசமான குரு வந்து நீசபங்க ராஜயோகத்தை பெற்று அந்த இடத்துல அமர்றார். அதனால் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு, விரயஸ்தானம், 2ஆம் வீடு, இது 3 மேலும் விழறதுனால தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய சுப விரய செலவுகள் ஏற்படும். நீசபங்க ராஜயோகம் பெற்று அமர்றதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு செல்கிற வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும், வெளிநாட்டு வியாபாரத்தின் மூலம் நிறைய பொருள் வரவும், பண வரவும், வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில பேர் வீடு கட்டுவாங்க, குடும்பம் வந்து குதூகலமாக இருக்கும், நிறைய பணம் வந்து சேரும். அப்புறம் வெளியூர் பயணங்கள், வேலை விஷயமாக போகிற பயணங்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கும், சொத்து சேரும். சில பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வாங்க. 2021 April 5ஆம் தேதி அதிசாரமாக கும்பத்துக்கு குரு போனாலும் அவர் உங்கள் ராசியே பார்க்கறதுனால அதனால் எதிர்பார்க்காத யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இந்த குரு பெயர்ச்சினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும், அதனால் தைரியமாக இருக்கலாம். மேலும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து வாருங்கள். சிவ வழிபாடும் குரு வழிபாடும் உங்களை மேல் மேலும் உயர்த்தும். இதே மாதிரி ஆன்மீகம் பற்றி நீங்கள் இதுவரைக்கும் அறிந்திராத பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்பவும் இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹரிஹரா டிவியை.